யாருக்கே பண்ணிடுவோமா இல்ல லவ் மூலமா யாருக்கு போவோமா? அப்படியே வாய் நடனம் ஆடுது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஷால். இன்றைக்கி நம்ம பெசன்ட் நகர் வந்திருக்கோம். ஸோ பெசன்ட் நகரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஃபுட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் விஷாலின் பொருட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீ ஃபுட் நிறைய இங்கே ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி எக்ஸ்ப்ளோர் நியூ ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒவ்வொன்றா சொல்ல போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பெசன்ட் நகர் வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் பகிர்ந்துங்க. இதோட பிடிச்சிருக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால். வாங்க வீடியோக்களை போகிறோம். இதில் இறா இருக்குது, கடமா இருக்குது, நண்டு இருக்குது, நெத்திலி இருக்குது, வஞ்சனம் இருக்குது, கொடுவா இருக்குது, பாறைமீன் இருக்குது, விலைமீன் இருக்குது, சீலா இருக்குது, வௌவால் இருக்குது, நாக்கு இருக்குது. இதில் சீஃபுட் தேன முக்கியமான இல்லை எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நல்லா நம்மளோட காசு இல்லை நம்மகிட்ட. ஒரு சின்ன ஸ்பூன் வந்து எடுத்து சொல்லுவேன், நான் வாங்கிக்கிறேன். ஸோ பெசன்ட் நகரில் ஃபஸ்ட் இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ண ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்திங்கன்னா ஃபிஷ், ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கட்லெட் வந்து பயங்கரமான ஃபேமஸாக இங்கே. ஸோ அண்ணன் பயங்கர கான்ஃபிடண்டாக பேசினார், நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம், 30-40 வீடியோ மேலே சொல்லியிருந்தார். ஸோ ஃபிஷ் கட்லெட் தான் இங்கே ஸ்பெஷலே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ரிப்பரேஷன்லாம் உள்ள வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா மூணு கட்லெட்டு, ஃபிஷ் கட்லெட்டு, அது கூட பார்த்திங்கன்னா மயோனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஷ் அப்படியா நல்லாவே இருக்கு. உலகத்திலே மிக சிறந்த ஒரு விருந்து உணவு ஃபிஷ் அப்படின்னு போர்டிலே போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஃபிஷ் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிங்கன்னு வச்சிங்களேன், செம்ம சூப்பர். கட்லெட் நல்லாயிருக்கு. இங்கே அது மட்டும் இல்லாமல் நிறையா வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பெசன்ட் வந்தீங்கன்னா இங்கே இந்த கடை மட்டும் கிடையாதுங்க, நிறையா ஃபிஷ் ஸ்டால் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். வெல்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நடந்து வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா மாக்டைல். இது வந்து பார்த்தீங்கன்னா லவ் இந்த ஏறம். ஸோ இது குடித்தா நம்ம வந்து யாருக்கே போயிட்டு வருவோமா இல்லை லவ் மூலிமா யாருக்கு போவோமா? இந்த மாக்டைல் இந்த மாதிரிலாம் குடிச்சதே இல்லைடா, ஃபஸ்ட் டைம் இதுதான். பட் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல, ட்ரை பண்ணலாம். மொஜிட்டோ மாக்டைல் இந்த மாதிரி நிறையா இருக்குது. பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. உள்ளே வரும்போது சரி வெளியே போகும்போது சரி டிஃப்ரெண்டாக தெரிஞ்ச ஒரு ஐட்டம் இந்த மாக்டைல் லவ் இன் த ஏர். பிங்க் கலரில் இது பாருங்க, லைட்டாக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்குது, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில். மொஜி சா வீக்கெண்டு கூட்டம் அல்லுது. பெசன்ட் நகர் பீச்சில் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம் அல்லு அல்லது அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஏதோ வேறு ஏதோ ஒரு ஊருக்கு வந்துருக்க மாதிரி இருக்குது, திருவிழா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ கூட்டம் போகிறேன். லாங் வீக்கெண்ட் இல்லை, அது லாங் வீக்கெண்டு. ஸோ நிறையா ஃபேமிலிஸு, நிறையா ஃபேமிலி, நிறையா ஃப்ரெண்ட்ஸு, நிறைய எல்லா இடத்துலையுமே கூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து செலக்டிவாக வந்து சூஸ் பண்ணி
செலக்டிவாக சூஸ் பண்ணி ஒவ்வொரு இடமா போய் நம்ம ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோ ஆயில், எதுலேயுமே ஆயில் நான் வந்து போட்டு குக் பண்ண மாட்டேன் ப்ரோ, ஃபுல்லாக ஆயில்லெஸ் தான். ஆயில்லெஸ் என் பானிபூரி இது மட்டும்தான், பூரி மட்டும்தான் வேறு வழி இல்லாத கட்டாயத்தினால ஆயிலில் போட்டு வறுத்து எடுக்கணும் அப்படின்ற இது. மற்ற எல்லாமே ஆயில் இல்லாமல் ப்ரான் பேக்கு, சிக்கன் பேக்கு, மஷ்ரூம் கூட பேக் தான் பண்ணுவேன். ஒரு சுட்டு ஆயில் விட்டு பண்ணுறேன். இது வந்து சவுத் வெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த சீஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸான சீஸ். அப்புறம் உள்ளே போகிற மசாலா வந்து எங்கள் அம்மாவோட மசாலா, வீட்டில் அவங்க செய்கிற மசாலா, எங்கள் அம்மாவோட ரெசிபி. எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க ப்ரோ? ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சு. ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சு. ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பர் ப்ரோ. உண்மையாக நான் விளாட்டாக ஆரம்பிச்சது என் ஒய்ஃபுக்காக, இது ஆரம்பிச்சேன். என் ஒய்ஃபு பானிபூரி ரொம்ப பிடிக்கும், நார்த் இந்தியன். ஆனால் வெளியே சாப்பிட மாட்டாங்க, ஹைஜீன். ஓகே. நான் வீட்லேயே செஞ்சு செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணுறது செஞ்சு கொடுப்பேன். அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு டைம் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. வெஜிடேரியன் உருளைக்கிழங்கே வச்சு வச்சுட்டு சாப்பிடுவேன். ஒரு நாள் வந்து நான் சிக்கன் வச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சரி, வடக்கன்ஸ் தான் நம்ம தோசையை போட்டு கொள்றாங்களே, சரி ரொம்ப பானிபூரி அப்படியே மாடு பண்ணி பண்ணி. ஆனால் இது ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ். நீங்களே சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்கு. சாப்பிட்டு சொல்கிறேன். ஓகே. பானி இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு பைட் எடுத்துருங்க, அப்புறம் அவனும் சிக்கிறோம், அப்புறமா பானி தர. நம்ம பானி ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் சொல்லுவாங்க. என்ன சொல்லி சாப்பிட்டு சொல்லு. சரியா, கடை இருக்கிறதால நம்ம இந்த டிஃப்ரெண்டான கடையை தேடி அலையிறதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்த்தது தான் இந்த பானிபூரி. யூஸ்வலாக பானிபூரியில் வந்து நம்ம நிறையா சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா? இது வந்து வெஜ் நான்வெஜ் பானிபூரி. இதில் வந்து ப்ரானு சிக்கன், ஸோ மிக்சடு நான்வெஜ் பானிபூரி. நாலு ப்ரானு நாலு சிக்கன் வரும், மொத்தம் எட்டு பீஸ் கொடுப்பாங்க. நீங்கள் தனியாக சிக்கன் வேணும் வாங்கலாம், தனியாக பானி வேணும் வாங்கலாம். இன்னொன்று பாகுபலி பானிபூரினு ஒன்று சொன்னார். அதாவது ரெண்டு பானிபூரி ஒன்றா அடிக்க வச்சு வாயில் போட்டோம்னா நமக்கு தண்ணி கீழே ஊற்றலைன்னா காசு கொடுக்கணுமா? ஊற்றலை, தண்ணி கீழே ஊற்றுனா காசு கொடுக்கணும். ஊற்றாமல் சாப்பிட்டா நம்ம அப்படியே ஃப்ரீயாக சாப்பிட்டு போயிடலாம் சாப்பிட்டதுக்கு. ஸோ செம்மையான இன்னமே ஆகிடுவா. கடையை வந்து அவங்க ஒய்ஃபாக ஆரம்பித்தாராம் பார்த்துங்களேன். நிறையா ஒய்ஃபாக பானிபூரி கடை சூப்பர் சார். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரானை வந்து பானி இல்லாமல் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வச்சு ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா, இந்த பானி மட்டும்தான் வேறு வழி இல்லாமல் ஆயிலில் வந்து வறுக்கிறாராம். மற்ற யூஸ் பண்ணுற சிக்கனு ப்ரான் எல்லாமே நோ ஆயிலு. இந்த மசாலா வந்து வீட்டில் அவங்க அம்மா ரெடி பண்ணுற மசாலாவும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் சத்தியமாக அல்டிமே சாப்பிடுறாங்க. சும்மா பானி இல்லாமல் சாப்பிடாங்க. இப்போ பானியோட நம்ம எடுத்துக்கிட்டு கிட்ட உண்மையாக பான் டேஸ்ட்டாக இருக்கடா, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு பானி. பெசன் நகரில் அண்ணன் கடை பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே வந்த உடனே இருக்கும். ஸோ கடையோடைய ஃபோட்டோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். பயங்கரமாக வந்து என்ன ஆகுது, ஒரு மாதிரி ரோல் ஆகுது, ஏன்னா நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அப்படியே வாய் நடன மாட்டுது. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நத்துஸ் பானிபூரி வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு. மிக்ஸு எனக்கு நான்வெஜ் பானிபூரி பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரான் சிக்கன் ரெண்டுமே சாப்பிட்டேன். எனக்கு எது ப்ரான் எது சிக்கன்னு தெரில, ப்ரான் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அந்த மயனஸ் ரெண்டாவது சூப்பராக அழகாக பண்ணியிருந்தார். ஸோ மெக்சிகன் மயனஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மீடியம் ஒன்று 100. ஓகே,
மீடியம். மட்டும் போட்டா போதும் போட்டு ரெண்டு போதுமாடா சத்தியம் அதான் எஸ் டூ அங்கே மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் தான் கிடைக்கும். போட்டோம்ல எல்லா ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும்தான் இருக்கும். ஒரு பாட்டி அங்கே வந்து எக்ஸ்பென்சிவ், அதுக்காகவே நிறைய பேர் போவாங்க சத்தியம் பாப்கார்ன் சாப்பிட்றது. இந்த டேம் வந்து இங்கே ஃபேமஸ் ஆனது இந்த பாப்கார்னுக்கும் அங்கே நிறைய பேர் போட்டுருக்காங்க. அது சீஸ் பவுடருக்காக மட்டும்தான் என் பயங்கரமான ஃபேமஸ். ரேட்டு ஒரு கொஞ்சம் அஃபோர்டபுளான ரேட்டு, கூட்டம் அல்லது டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. எப்படி தான் காப்பி செய்யணுன்றப்பா டேஸ்ட் அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஒர்த்து நீங்கள் சத்தியமில் போய் பாப்பா வாங்கி சாப்பிட்ணுச்சிங்கன்னா பெசன்ட் நகர் வாங்க, டேம் வாங்க, கண்டிப்பாக அது ஒர்த்தபுளாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த பெசன்ட் நகர் பீச்சில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ ஃபுட்டெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கே என்னென்ன ஃபுட் நம்ம கிடைக்குமோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாத வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்துருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. டேம் ஃபைனலாக முடிச்சிட்டோம், நம்ம டேம் முடிச்சிட்டோம், சாப்பிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 இடம் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ அதோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்களை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால், நன்றி, வணக்கம், மீண்டும் தொடர்கிறேன். கடவுள் செய்வோம்.